தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த அற்புதமான பகுதியில் இன்னைக்கு நாமஸ்மரணை அப்படிங்கிறத வந்து நிறைய நாமங்கள், அதுக்கு உண்டான பலன், நாமஸ்மரணையை எப்படி பண்ணணும், யாரெல்லாம் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசம். ஏன் அப்படின்னா, இன்றைய நாள் வந்து ஒரு மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லணும். என்ன அது மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு கேட்டோன்னா, புதன்கிழமை. பொதுவாகவே புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டோன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு. ஆனால் இன்றைய நாள் வந்து இந்த நவராத்திரி, வசந்த நவராத்திரியில் சிறப்பான, மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னாலே திதிகள்லேயே ரொம்ப சீரும் சிறப்பும் உள்ள ஒரு திதி எது அப்படின்னு கேட்டோன்னா இந்த பஞ்சமி திதி தான். அதுவும் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா, நம்ம பாரத தேசத்தில் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து வெற்றவே மாட்டாங்க அப்படின்னு. என்ன மேடம் அது, என்ன விஷயம் தெரிஞ்சவங்க? அப்போ விஷயம் தெரியாதவங்களாம் இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் சொன்னமே எல்லாத்தையும் மறந்துட்டோன்னு, அதில் மறந்து போன விஷயங்கள்லாம் இப்போ நம்ம ஒன்றுன்னா தூசி தட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லணும். வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வசந்த பஞ்சமிங்கிறது யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டோம்னா, சரஸ்வதி தேவிக்கு. இது ஒரு பக்கம். இன்றைய தினத்தில் வந்து லக்ஷ்மி பஞ்சமின்னு லக்ஷ்மிக்கும் ரொம்பவே சிறப்பான நாளாகவும் அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, சரஸ்வதி ஆச்சு, லக்ஷ்மி ஆச்சு, அதை தவிர இன்னொரு மூன்றாவதாக ஒரு சிறப்பு வந்திருக்கு இந்த தினத்தில், ஹயவிரதம் அப்படின்னு. ஹயம்னா குதிரை. அப்போ குதிரைக்கான விரதமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் விட நான்காவதாக இன்னொரு சிறப்பு என்னென்னா, நாகபூஜை அப்படின்னு. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட ஒரு நாள், பொன்னான நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு ஒரு விஷயமா பார்த்துன்னு வருவோம். முதல்ல வசந்த பஞ்சமியை சரஸ்வதிக்கு வந்து, தேவிக்கு வந்து எப்படி வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுறாங்க. ஏன், பொதுவாக நம்ம சரஸ்வதி பூஜைங்கிறது வந்து சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தானே நம்ம வந்து புக்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவோம். இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோன்னா, இந்த வசந்த நவராத்திரியில் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தேவிக்கு தான் ஆவாகனம் பண்ணி சரஸ்வதி பூஜையை இன்றைக்கி தான் பண்ணுவாங்க. ஒரு ஒரு நவராத்திரிக்கும் வந்து சரஸ்வதி பூஜைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி வசந்த நவராத்திரிக்கு இன்றைய தினம்தான் வந்து அந்த சரஸ்வதி பூஜை அப்படின்னு, சரஸ்வதி ஆவாகனம் பண்ணின்னு. பொதுவாக வட இந்தியாவில் வந்து நாம் எப்படி வந்து விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்றைய தினத்தில் அவங்க வந்து வித்யாரம்பம் வந்து இன்றைய தினத்தில் தான் பண்ணுவாங்க. புதுசாக கலைகள் கற்றுக்கிறதும் இன்றைய நாளில் தான் அப்படின்னு சொல்லணும். அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்னொரு ரொம்ப அழகான ஒரு வழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டோன்னா, சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக பேரிக்கா வந்து ஒரு அருமையான ஒரு பழம், அதுவும் வந்து ஞானத்தை வந்து வெளிப்படுத்தும் பழம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூலின்னு சொல்கிற அந்த வெள்ளை முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதையும் வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் எல்லா புத்தகங்கள் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த புதுசாக அந்த வித்யாரம்பம் பண்ணுற குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பென்சில், பேனா, அப்புறம் வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதே மாதிரி தொழில் சம்மந்தமான சில கருவிகள் எல்லாத்தையும் வச்சு இந்த குழந்தைய வந்து அதுலேருந்து போய் ஏதானு ஒன்றத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை போய் எதை எடுக்கிறதோ அந்த துறையில் வந்து அது சிறப்பாக வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லணும். அதை தவிர பொதுவாக வந்து இந்த நாட்டில், வட இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி அரிசி வந்து முக்கியமான ஒரு உணவு இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கோதுமை அப்படின்னு, வட இந்தியாவில் தான் உங்களுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த கடுகு பயிர் அப்படிங்கிறது வந்து அங்கே தான் நிறையா விளையிறது, அங்கே தான் நம்மளுக்கு கடுகு வருது. கடுகு வந்து ஒரு மங்களகரமான பொருள். இந்த கடுகு வந்து மஞ்சள் மசைன்னு அதோட அந்த செடியை பார்த்தோன்னா அப்படியே ஒரு மஞ்சள் படுகை மாதிரி தான் அது விரிஞ்சிருக்கும். அந்த மஞ்சள் படுகை, அந்த மஞ்சள், அந்த அது வந்து அப்படியே எடுத்து அந்த பூஜையில் வைக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக அன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து மஞ்சள், இதில் மஞ்சள் நிற பூக்களாலேயும் மஞ்சள் நிற அந்த பூக்களால் நிறைய மாலை தொடுக்கு. நாம் வந்து எப்படி வந்து அர்ச்சனை வந்து அஷ்டோத்திரம் பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து இந்த மாலையாக போட்டு அதை அழகு பார்க்குறதுல அவங்களுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லக்ஷ்மி பஞ்சமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, மகாவிஷ்ணு மகாலட்சுமி இரண்டு பேரையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ரத்தி மன்மதனை வந்து பூஜை பண்ணுறதும் வழக்கமாக இருக்குது. ரத்தி மன்மதனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக உருவப்படம்லாம் வச்சு பண்ணுறதில்ல,
பொதுவாக வந்து கரும்பு தானே மன்மதனோட பானம். அதனால் கரும்பில் வந்து ரதி மன்மதனை வந்து ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. அன்றைய தினம் வந்து புது மணமக்களுக்கு வந்து அவங்க நல்லபடியாக ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூஜை பண்ணி அவங்களுக்கு புது துணிமணிலாம் எடுத்து கொடுத்து, அதற்கப்புறமா அன்றைய தினம் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணோம்னா அஷ்டோத்திரம் அந்த மாதிரி சகசிரநாமங்கள்லாம் பண்ணி பூஜை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கம். இதை தவிர இந்த ஹய விரதம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஹய விரதம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஹய விரதம் அப்படிங்கும்போது பார்க்கடலில் வந்து கடைஞ்சாங்க, அப்படி கடையும் போது நிறைய விஷயங்கள் வெளியில் வந்தது இல்லையா, அதில் ஒரு விஷயம்தான் உச்சை ஸ்வரஸ் அப்படிங்கிற அந்த பறக்கும் குதிரை. இந்த பறக்கும் குதிரை வந்து அதுலேருந்து வரும்போது அது வந்த உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோன்னா அது ஒரு பெரிய மங்கள பொருள். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் பார்க்கடல் கடைந்த போது நிறைய விஷயங்கள் வந்தது. இந்த உச்சை ஸ்வரஸ் அப்படிங்கிற அந்த குதிரையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக வழிபடுறதில்ல, கந்தர்வர்களோட கந்தர்வ கன்னிகள் அந்த கந்தர்களோட சேர்த்து தான் அந்த வழிபடுறாங்க. இதை இவரை இந்த உச்சை ஸ்வரஸுங்கிற அந்த பறக்கும் குதிரையை வந்து வழிபடுறதுனால என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ பெரிய வழக்கு விஷயங்கள், ஒரு தீராத வழக்கு அப்படிலாம் இருக்குது, கோர்ட்டில் வந்து நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து அது ஒரு பெரிய முடிவுக்கு வரல அப்படிங்கும்போது இந்த உச்சேஸ்வரஸ் அப்படின்னு சொல்கிற அந்த குதிரை ஹயம் அவரை வந்து வழிபடுறதுனால நமக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, அதை வியாபாரத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லபடியாக அந்த ஆண்டு வந்து வியாபாரம் நல்லபடியாக நடந்து அதில் லாபம் காணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த உச்சேஸ்வரஸுங்கிற அந்த குதிரையை வந்து வச்சு படமாக வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது கடைசியாக அந்த நாக பூஜை. நாக வழிபாடுங்கிறது வந்து நம்மளுக்கே அதாவது இந்தியா முழுக்க ஃபுல்லாக வந்து நாக வழிபாடு பற்றி சொல்லி தருவே வேண்டாம். போன வாரம் கூட அந்த நாகர்கள் வந்து அதாவது கணபதி வந்து எப்படி வந்து தன்னோட வயிற்றில் வந்து அந்த நாகம் அப்படிங்கிறத வச்சுட்டுருக்கார், நாகாபரணமாக வச்சுட்டுருக்கார். அந்த நாகாபரண தத்துவம் வந்து இடைப்பெங்களை அப்படிங்கிற அந்த சுஷும்னியை தட்டி அந்த மேலே அந்த மூலாதாரத்துலேருந்து அந்த சகசிரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுட்டோம். அதே மாதிரி தான் இந்த நாக வழிபாடு நாக பூஜை அப்படிங்கும்போது அதில் வந்து இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோன்னா பொதுவாகவே வந்து நம்ம வந்து நாக அதாவது சர்ப்பங்களை வந்து வழிபடுறது, அது மாதிரி இந்த சர்ப்பங்கள் உள்ள அந்த நம்ம ஜோதிஷத்தில் கூட ராகு கேதுன்னு இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம நவகிரகத்துலேயும் சர்ப்பங்களை வச்சு பூஜை பண்ணுறதுனால இந்த வழி வழியாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ நாக பூஜைன்னு எடுத்துனோன்னா அதை பற்றி நம்ம நிறைய பேசணும். இன்றைய தினத்துலேயும் இந்த வசந்த பஞ்சமி நாள்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நாக பூஜையெல்லாம் பண்ணி நாகருக்கு வந்து அந்த பால் தெளிக்கிறது அப்படிங்கிறது வந்து வட இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய வழக்கமாக இருக்குது. நம்ம வந்து இந்த இது தமிழ்நாட்டிலையும் எடுத்துனோன்னா நிறைய வட இந்தியர்கள் மூலமாக நாமளும் வந்து அந்த வழக்கத்தை வந்து கடைபிடிச்சுன்னு தான் வரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நாக பூஜைகள் அப்படின்னு வரும்போது குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுத்து வந்து ரொம்பவே சிறப்பாக செய்வோம். இன்றைய தினத்தில் இந்த வசந்தி பஞ்சமி நல்லாளில் இந்த நாக பூஜை செய்கிறது அப்படிங்கிறதுனால இந்த விஷ ஜந்துக்கள் பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழும் பாம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தா நம்ம வந்து சர்ப்பங்களை வந்து வந்துட்டால் கூட நம்ம வந்து அதை பிடிச்சி வந்து வனப்பகுதியில் தான் விடுமே தவிர அதை அடித்து துன்புறுத்தி அதெல்லாம் பண்ணுற வழக்கமே வச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி இறை மூர்த்தங்களில் பண்ணும்போதும் அந்த நாகாபரணத்துக்குன்னு நம்ம வந்து ஒரு தனி இடம் கொடுத்து அந்த சர்ப்ப சாந்தி சர்ப்ப பூஜை அப்படிங்கிறது வந்து கோவில்களெல்லாம் பண்ணுறது வந்து இன்றைய தினம் வரைக்கும் அந்த வழக்கம் இருந்துன்னு வருது. அந்த பூஜை அந்த வழியில் எடுத்துட்டோம் அப்படின்னா வசந்த பஞ்சமி அன்னைக்கு இருக்கிற அந்த சரஸ்வதி பூஜை, வசந்த பஞ்சமியில் விடுற இந்த லக்ஷ்மி பூஜை, அதற்கப்புறமா இந்த ஹய விரதம் நாக பூஜை, இவ்வளோ வந்து இந்த தினத்துக்கு வந்து இவ்வளோ அழகாக அற்புதமாக இத்தனை விஷயங்களும் சேர்ந்து இந்த புதன்கிழமையில் நம்மளுக்கு அருமையாக கொண்டாட கிடச்சிருக்கு. இதை நல்ல விதமாக நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டுமானும் நம்ம செஞ்சு சீரும் சிறப்பும் அடையணும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாயைதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.